हेलो फ्रेंड्स वेलकम टू मेनका वट समेल இன்னைக்கு நம்ம சேனல்ல பூன கொல்கட்டை செய்ய போறோம் எல்லாமே நாடர் கொல்கட்டை மாவு விநாயகர் சதுர்த்தி வந்தாலே வாங்கிடுவோம் சோ அது ஃப்ரீயா நமக்கு எப்பவுமே அந்த மோல்ட் கொடுப்பாங்க அந்த மோல்ட் வச்சு விதவிதமான ஷேப்ல மூணு விதமான பூன வச்சு நம்ம கொல்கட்டை செய்ய போறோம் சக்கரை யூஸ் பண்ணாம ரொம்ப ஸ்வீட்டா தித்திப்பா இருக்க போற நம்ம கொல்கட்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க ओके फ्रेंड्स फर्स्ट देवन पोरकल पातला அந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நம்ம நல்ல கொல்கட்டை மாவு வாங்கிடுவோம் கொல்கட்டை மாவுக்கா வாங்குறோமோ இல்லையோ அதுக்கு ஃப்ரீயா அந்த மோல்ட்லாம் வரும் கண்டிப்பா நம்ம அதுக்காவே நம்ம வாங்குவோம் இந்த வருஷம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மோல்ட் நமக்கு ஃப்ரீயா வந்திருக்குது இதே மாதிரி என்கிட்ட மூணு மோல்ட் இருக்கு இந்த மூணு மோல்ட் வச்சும் இதவதனா நம்ம கொல்கட்டை செய்ய போறோம் இதுக்கு பூரணமா நம்ம பனக்கற்கண்டு பாகுவெல்லாம் கற்பட்டை வச்சு செய்ய போறோம் அது கூட பூரணத்துக்கு ஒரு கால் முடி தேங்காய் மூணு கப் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் தேவன அளவு எண்ணெய் ஒரு டிராப் இருந்தா போதும் அப்ப ஒரு பிஞ்ச் உப்பு அப்ப தேவன அளவு தண்ணி மாவு பசைற அளவு கட்டிக்கலாம் நான் இங்க ஒரு முக்கால் கப் அனுக்கொட்ட மாவு எடுத்துக்கேன் சோ இன்னைக்கு விதவிதமா மோல்ட் வச்சு நம்ம கொல்கட்டை செய்ய போறோம் எப்படி செய்யணும் பார்க்கலாமா ஓகே இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிரலாம் உங்களுக்கு தேவன அளவு தண்ணி ஊத்திக்கங்க நான் இங்க ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போல ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட और टी स्पून इन और कल टी स्पून आयिल सेक ना कुटो तीन ना कुछ स्टव आफ पड़ा इमोड सु ना रेडिया कुछ कुछ करंटी वे नम्बर मवल सेक कल கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க மாவு நல்லா கட்டி ஆயிட்டிருக்கு தண்ணி ஊத்தி நல்லா பிணைஞ்சாச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருந்தா அப்பனா லைட்டா மாவு போட்டு சரி பண்ணிக்கங்க இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் மாவுல இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி நல்லா இருக்கணும் நம்ம அச்சு நல்லா வர மாதிரி பாத்துக்கங்க அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி வச்சுக்கலாம் நாமைக்கு இந்த பூணத்துக்கு நம்ம சக்கரை யூஸ் பண்ணல பனக்கற்கண்டு வெல்லம் கருப்பட்டி தான் சேர்க்க போறோம் சோ சுகர் பேஷண்ட் இருக்கவங்க தாராளமா சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தாவும் இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திய நம்ம வீட்ல நல்லா சேஃபா கொண்டாடுறதுக்கு கொல்கட்டை நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய மாவு நல்லா ரெடி ஆச்சு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இந்த டைம்ல நம்ம பூணத்தை ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம பூணை செய்ய போறோம் பூணை இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் பாகு வெல்லத்தை எடுத்துக்கலாம் பாகு வெல்லத்தை நல்லா இடிச்சு தட்டி எடுத்துக்கேன் அது கூட ஒரு கால் முடி தேங்காயை துருவி எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துலாம் அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கேன் அதை ஆட் பண்ணிரலாம் உங்களுக்கு வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கங்க இது ஆப்ஷனல் தான் இது கொஞ்சமா ஒரு மூணு டிராப் ரெண்டு டிராப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு நம்மளுடைய பாகுவல பூனை நல்லா ரெடி ஆயிருக்கு இதே மாதிரி பனக்கற்கண்டு கற்பட்டி வச்சு பூனை ரெடி பண்ணிரலாம் ஒரு பவுல் எடுத்துக்கங்க பனக்கற்கண்டு 1 கப் சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் அப்படியே சக்கரை மாதிரி தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா ஹெல்த்தா இருக்கும் அது கூட 1 கப் தேங்காய் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிரலாம் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இதையும் நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் இப்போ நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய ரெண்டாவது பூணம் ரெடி ஆயிச்சு இப்போ கருப்பட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணிரலாம் கற்பட்டி இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நாங்கள் ஒரு முழு கற்பட்டியை
தூள எடுத்து வச்சிருக்கேன். இதல நம்ம ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கலாம். இத கருப்பட்டின் சொல்லலாம், பனவெல்லம் சொல்லலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா லேடிஸ்க்கு முதுகுக்குலாம் அந்த கருப்பட்டி ரொம்ப நல்லது உடம்புக்கு. சர்க்கரைக்கு பதிலாக நம்ம இனிப்புக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பட்டி சேர்த்தாச்சு, இது கூட நம்ம ஒரு கப் தூள தேங்காய் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியாக நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏற்றலாம். இப்போ நம்மளுடைய பூனை கொல்கட்டைக்கான மூணு விதமான பூனை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண கொல்கட்டை மாவில் அந்த பூனத்தை ஃபில் பண்ணி நம்மளுடைய கொல்கட்டையை ரெடி பண்ணிடலாம். வாங்க, இப்போ நம்மளுடைய கொல்கட்டை மாவு பூனை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி பிடிச்ச மோல்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நெய் தடவி வைக்கலாம். எல்லா இடத்தையும் உங்களுக்கு அது ஒட்டாமல் வரும். இப்போ நெய் தடனதுக்கப்புறம் இதை மூடிக்கிங்க. அச்சு இந்த பின்னாடி ஹோல்ஸ் இருக்கும், அதில் நம்முடைய மாவை கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே வச்சிடலாம். அதோடய எட்ஜஸில் நல்லா ஓரமாக அந்த மாதிரி விரிச்சு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான அந்த அச்சோட ஷேப் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தடவி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். எந்த ஒரு கேப்லேயும் மாவு இல்லாமல் பார்த்துக்கிங்க. மாவு எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணியிருக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பட்டு விட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள், ஹோல்ஸ் ஃபுல்லாக நம்ம மாவு ஃபில் பண்ணியாச்சு. வேணா இன்னொரு டே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பூனத்தை உள்ளே வச்சிடலாம். நம்மளுடைய பூனை உள்ளே வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துருங்க, கையை விட்டு எடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொல்கட்டை நல்லா ஷேப்பில் வந்திருக்கு. இது எப்படி நீங்கள் கையில் நிறுத்தலாம் பாருங்க, நல்லா ஷேப் நல்லா வந்திருக்கு கொல்கட்டை. இதே மாதிரியே நம்ம எல்லா பிள்ளைங்க பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே லைட்டாக நெய் தடவிக்கிங்க. ஒரு கப்பில் நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மாவு கொஞ்சம் மாற்றிக்கிங்க. மாவை இது ஒரு மாச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு விரிச்சு விட்டுக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மாவு அரைச்சி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அப்படியே கையை விட்டு எடுத்துருங்க. இப்போ நம்முடைய பூனத்தை ரெடி பண்ண பூனத்தை வச்சிடலாம். உள்ள
கை வச்சு நல்லா விரிச்சு விட்டுக்கங்க. நமக்கு அப்போ தான் அந்த ஷேப் நல்லா வரும். நமக்கு அந்த மோல்டில் நல்லா மாவு பதிய பதிய நமக்கு அந்த ஷேப் நல்லா வரும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னும் சேர் மாவு வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா விரிச்சு வச்சாச்சு. உள்ள பூனை துவைச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ தோசில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துடலாம். எப்பவுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கை இருக்கா எண்ணெய் இருக்கனால வலுக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே பாருங்க நல்ல ஷேப் வந்திருக்கு. இது இப்படி கையால் ஏற்றலாம். நம்ம நல்லா வந்திருக்கு. நம்ம கொல்கட்டை நம்முடைய மூணு விதமான மோல்டு வச்சு மூணு விதமான நம்ம கொல்கட்டை செஞ்சுருக்கோம். இதே மாதிரி பணக்கற்கண்டு கற்பட்டோட பூணத்தை வச்சு ஃபில் பண்ணி ரெடி பண்ணிடலாம் நம்ம கொல்கட்டையை. வாங்க இப்போ எல்லா கொல்கட்டை மாவுலேயும் கற்பட்டி பூரணும் அப்புறம் பனக்கற்கண்டு பூரணும் ரெண்டுத்தையும் வச்சு ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய கொல்கட்டை ஷேப் நல்லா வந்திருக்குது. இப்போ இதை ஒரு ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி சட்டையில் ஒரு 20 நிமிஷம் அவிச்சத்துலாம். வாங்க நான் இங்கே ஒரு இட்லி சட்டையில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு துணி எடுத்து வச்சிடலாம். இந்த பழைய காலத்து வேஸ்ட் துணிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி துணி வச்சு நம்மளுடைய கொல்கட்டை ஒவ்வொன்றா எடுத்து அடிக்கலாம். அதில் இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிங்க. தண்ணி வத்துச்சுன்னா அப்புறம் கருகிடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். 20 நிமிஷம் ஒரு சிம் ஹீட்டில் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம கொல்கட்டை நல்லா வெந்திருக்குது. உள்ளே இருக்கிற அந்த பனவெல்லம் கற்பட்டி அந்த ஹீட்டுக்கு நல்லா உருகி நம்மளுக்கு அந்த வெளியில் அந்த கலர் தெரியுது. கண்டிப்பாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திருப்திப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மூணு விதமான பூனை கொல்கட்டை பார்த்துருக்கோம். பனக்கற்கண்டு கற்பட்டி பாகுவெல்லம் மூணுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு படைச்சி சந்தோஷமாக அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.